எல்லோரும் இன்புற்றிருக்க நினைப்பதுவே அல்லாம் வேறொன்றறியே பராபரமே. விநாயகனே வெவ்வினையை வேறறுக்க வல்லான், விநாயகனே வேட்டை தணிவிப்பான், விநாயகனே விண்ணிற்கும் மண்ணிற்கும் நாதனுமாம். தன்மையினால் கண்ணீர் பணிவில் கனிந்து தமிழ் வருடம் ஹே விளம்பி திருவள்ளுவர் ஆண்டு 2048 ஆங்கில ஆண்டு 2018 தமிழ் மாதம் மார்கழி 25 ஆங்கிலம் ஜனவரி 9 செவ்வாய்க்கிழமை திதி அஷ்டமி இரவு 9:47 வரை பின்பு நவமி. நட்சத்திரம் ஹஸ்தம் காலை 7:26 வரை பின்பு சித்திரை. யோகம் சித்த யோகம். ஆதித்யாய ச சோமாய மங்களாய புதாய ச குரு சுக்ர சனிப்யஸ்ச ராஹவே கேதவே நமஹ. தரணீ கர்ப்ப சம்பூதம் வித்யுத்காந்தி சமப்ரபம் குமாரம் சக்தி ஹஸ்தம் ச மங்களம் பிரணமாம்யஹம். ஓம் வீரத்வஜாய வித்மஹே விக்னஹஸ்தாய தீமஹி தன்னோ பௌமஃ பிரசோதயாத். ராகுகால் பிற்பகல் 3:00 to 4:30 யமகண்டம் காலை 9:00 to 10:30 குளிகை கால் பகல் 12:00 to 1:30 வரை சுப நிகழ்வுகளுக்கால் சுபஹோரை 10:30 to 11:00 வரை பகல் 12:00 to 1:00 வரை மாலை 4:30 to 6:00 வரை இரவு 7:00 to 8:00 வரை 10:00 to 12:00 வரை. வசுதேவ சுதம் தேவம் கம்சச்சாணூரமர்தனம் தேவகீ பரமானந்தம் கிருஷ்ணம் வந்தே ஜெகத்குரும். தேவகி பெற்ற மைந்தன் யசோதை வளர்த்த திருமகன் கண்ணன்.
கண்ணனையே அடைய வேணுங்கிற காதலோடே ஆண்டாள் மார்கழி நோன்பு நோற்றாள். அதில் 21வது பாசுரத்தால் நீ எழுந்திருக்க வேண்டும்னு வேண்டினாள். 22வது பாசுரத்தாலே உன் திவ்யமான கண்களால் கடாட்சிக்க வேணும்னு பிரார்த்தித்தாள். 23வது பாசுரத்தால் நடந்து காட்ட வேண்டினாள். 24வது பாட்டால் நடந்த திருவடிகளுக்கு பல்லாண்டு பல்லாண்டு என்று மங்களத்தை ஆசாசித்தாள். இனி 25வது பாசுரம் இன்றைய நாள்பாட்டு. இவ்வளவு தூரம் கோபிகைகளே என்னை தேடி வந்தீர்களே, உங்களுக்கு என்ன வேணும் என்று பெருமான் கேட்க, உன்னைத் தவிர வேற எதையும் நாங்கள் எதிர்பார்த்து வரவில்லை, உன்னிடத்தில் உன்னையே வேண்டி வந்தோம் என்று கூறுவது அழகான கருத்து. ஒருத்தி மகனாய் பிறந்து ஓரிரவில் ஒருத்தி மகனாய் ஒளித்து வளர, தரிக்கிலானாகி தான் தீங்கு நினைந்த கருத்தை பிழப்பித்து, கஞ்சன் வயத்தில் நெருப்பென்னின்ற நெடுமாலே உன்னை அறுத்தித்து வந்தோம் பரதருதியாகில். திருத்தக்க செல்வமும் செவகமும் யாம் பாடி வருத்தமும் தீர்ந்து மகிழ்ந்து ஏலோர் எம்பாவாய் என்பது இன்றைய நாள்பாசுரம். கண்ணன் பிறந்ததையும் வளர்ந்ததையும் ஒரு சேர குறிப்பிடுகிறாள். ஒருத்தி மகனாய் பிறந்து தேவகிக்கும் வசுதேவருக்கும் மகனாக பிறந்தார். பிறந்தன்னைக்கு ராத்திரியே மதுராவிலிருந்து யமுனையாற்றை கடந்து கோகுலத்தை அடைந்தார். ஓரிரவில் அன்னைக்கு ராத்திரியே ஒருத்தி மகனாய் ஒளித்து வளர மற்றொருத்தியான யசோதைக்கும் நந்தகோபாலனுக்கும் மகனாக ஒளித்து வளர்ந்தார். கம்சன் தன்னுடைய சகோதரியான தேவகிக்கு கல்யாணமானவன்று அவரையும் மாப்பிள்ளையான வசுதேவரையும் இருவரையும் தேரில் வைத்து கொண்டு ஓட்டி வருகிறார். அப்போது திடீர்னு ஆகாசத்திலிருந்து ஒரு குரல் உரித்தது. ஏ முட்டாள், இவளுக்கு பிறக்க போகிற 8வது குழந்தை உனக்கு யமன், அதுதான் முடிக்கப் போகிறது என்று கூறித்து கோபம் வந்தவன் கத்தியை உருவிக்கொண்டு தேவகியை வெட்டப்போனான். வசுதேவர் வேண்டினார், இவளா உன்னை கொல்லப்போகிறாள், இவருடைய குழந்தை தானே கொல்லப்போகிறது, இவளை விட்டுவிடு, பெண்ணை கொன்ற குற்றம் வேண்டாம், கல்யாணத்தன்னிக்கு கொன்ற குற்றம் வேண்டாம், உன் உடன் பிறந்தவளை கொன்ற குற்றம் வேண்டாம். அவனு சரின்னு ஒத்துக்கொண்டான். இருவரையும் சிறைச்சாலையில் அடைத்தான். வசுதேவர் தேவகி ரெண்டு பேரும் சிறை. ஒவ்வொரு குழந்தையாக பிறந்தது. குழந்தையை கொண்டு போய் ஒப்படைத்தார். ஒவ்வொரு குழந்தையும் கொன்றுவிட்டான். 6 குழந்தைகள் முடிந்து போயின. 7வது குழந்தைதான் பலராமன், சங்கர்ஷணன்னு பேர். தேவகிக்கு கர்ப்பந்தரிக்க அந்த கர்ப்பம் ஆற்றை கடந்த அப்பாலிருந்த ரோகிணி தேவியின் வயிற்றில் புகுத்தப்பட்டது. கண்ணனுடைய யோகமாயா சக்தி அவள்தான் இந்த காரியத்தை செய்தாள். அப்பால் புகுத்தப்பட அங்கு குழந்தை பிறந்தது. பலபத்ரன், பலராமன், சங்கர்ஷணன், நம்பிமூத்த பிரான் என்னும் திருநாமத்தோடு அவர் வளர்ந்து வந்தார். அடுத்தது 8வது குழந்தை. கண்ணன் பிறந்தான். மணிவண்ணனை தரிசித்தார். தம் அத்புதம் பாலகம் அம்புஜேக்ஷணம் வசுதேவ ஐக்ஷத பாகவத புராணத்தில் சுகாச்சாரியர் சாதிக்கிறார். அந்த சின்ன குழந்தை திருவடியிலேருந்து திருமுடி வரை அனைத்து ஆபரணங்களோடே பிறந்தான். இதுவரை பிறந்து பழக்கமில்லாதவன், தனக்கொரு தாய் தந்தையர்கள் இல்லாதவன், தான் அனைவருக்கும் காரணமாக இருப்பார், ஆனால் தனக்கொரு காரணம் இல்லாதவன், மகனொருவர்க்கல்லாத மாமேனி வண்ணன். அப்படிப்பட்ட கண்ணன் பிறந்தான், தரிசித்தார். உடனே பயந்து போனார். ஓஹோ, இந்த குழந்தை 4 தோளோடு இருக்கே, சங்கச்சக்கரம் பிடித்திருக்கிறதே, இத்தனுடைய எண்ணிறந்த ஆபரணங்களோடு இருக்காரே, செய்தி மட்டும் கம்சன் காதுக்கு எட்டினால் உடனே சண்டை மூழும். கையை கூப்பிண்டு கண்ணனிடத்தில் வேண்டிக் கொள்கிறார். உபசம்ஹர விஸ்வாத்மன்னு ரூபமே தத்து அலௌகிக்கம், இந்த மனிதத்தன்மைக்கு ஒவ்வாத உருவத்தை மறைத்துக்கொள், உன்னுடைய 4 தோள் வேண்டாம், 2 தோள்கள், ஒரு மனித குழந்தையாட்டம் கெடான்னு சொல்ல சட்டுன்னு கண்ணன் தன்னை சுருக்கி கொண்டான். தந்தையார் சொன்னத்தை உடனே கேட்டான் கண்ணன். ராமனைத்தான் தந்த சொல்மிக்க மந்திரமில்லைங்கிறதுக்கு எடுத்துக்காட்டாக கூறுவார்கள். தசரதன் விருப்பப்பட்டார், ராமன் காட்டுக்கு போனார். கைகை ஆசைப்பட்டால் ராமன் காட்டுக்கு போனார். பரதனுக்கு விட்டு கொடுத்துட்டார். எத்தனை துன்பங்களை அனுபவித்தார், இன்னல் இன்னல், இது இத்தனையே ராமன் பேர் எடுத்துட்டார் இல்லையா. ஆனால் தந்தை சொல்மிக்க மந்திரமில்லைன்னு எந்த வயசுக்கு நடந்தார், 25 வயசு. ராமனுக்கு கல்யாணார்ச்சே வயசு 12. அதுக்கப்புறம் 12 ஆண்டுகள் நாட்டிலே சுகமாக இருந்தார்கள். வயசு இப்போ 24 முடிஞ்சு போச்சு. காட்டுக்கு புறப்படுகிறான். இப்போ தான் தசரதன் காட்டுக்கு போகணும்னு சொன்னார். கைகை சொன்னால் ராமன் கேட்டான். ஆனால் 25 வயசு கேட்டதை பிள்ளைன்னு ஒத்துக்கிறதா. உயர்ந்த மகனா, பிறந்த உடனே வசுதேவர் வேண்டுகிறார் உன் உருவத்தை மறைத்து கொள்ளணுட்டு. உடனே கண்ணன் மறைத்து கொண்டார். அப்போ மகன் இவரைத்தானே சொல்ல வேண்டும், புத்திரன் புத்திரன்னு சொல்லணும்னால் தந்தை சொல்மிக்கபடியே கேட்குறவன். அப்படி ராமன் செய்ததை விட கண்ணன் செய்தான். அதனால தான் ஆண்டாள் ஒருத்தி மகனாய் பிறந்து
ஓரிரவில் ஒருத்தி மகனாய் ஒழித்து வளர மறைந்து வளர்ந்தார். தரிக்கிலானாகி, சரி ஏதோ பிள்ளை எங்கேயோ வளர்ந்துட்டு போகிறான்னு விட்டுடலாமோ இல்லையோ, அதை கண்டு பொறுக்க மாட்டாத கம்சன் தரிக்கிலானாகி தான் தீங்கு நினைந்த அந்த கண்ணனுக்கு தீங்கு நினைத்தார். எப்படியாவது அசுரர்களை அனுப்பி வைத்து கண்ணனை கொன்றுவிட வேண்டும், இதான் அவன் திட்டம். தான் தீங்கு நினைந்த கருத்தை பிழைப்பித்து, கம்சா தப்பாக புரிஞ்சின்றிருக்கே, ஒரு நாளும் நம்மை அழிக்க முடியாது, ஒரு வழிப்பாதையாக படுத்துப்பார். அதாவது மதுராலேருந்து ஒவ்வொருத்தராக கிளம்பி கோகுலத்துக்கு போகிறார்கள். முதல்ல வந்தவள் பூத்தனா, அப்புறம் சகடாசுரன் வந்தார், திருணாவர்த்தாசுரன், பிரலம்பாசுரன், அரிஷ்டாசுரன், வத்சாசுரன், கபித்தாசுரன், பகாசுரன், அகாசுரன், எத்தனை பேர். கடைசியாக வந்தது கேசி. இவர்கள் யாரேனும் திரும்பி வந்தார்களோ, இந்த மாதிரி கண்ணன் வளர்ந்துட்டுருக்கா என்று சொன்னார்களோ, போனவன் போனவன் தான், ஒருத்தர் திரும்பியே வரல. அதுதான் கண்ணனுடைய சேஷ்டிதம். அவர் பிறந்தார்னு நினைக்கிறவனும் அவர் வளர்ந்தார்னு நினைக்கிறவனும் ரெண்டு பேருக்குமே முக்தி தான். அப்போ கண்ணனுடைய பிறப்பு பிறந்தவாறு, கண்ணன் வளர்ந்தது சேஷ்டிதங்கள் வளர்ந்தவாறு, பிறந்தவாறும் வளர்ந்தவாறும் பெரிய பாரதம் கை செய்து ஐவர்க்கு திறங்கள் காட்டியிட்டு செய்து போன மாயங்களும் நிறந்த நூடுபுக்கு என தாவியை நின்று நின்று உருக்கி உண்டிடுகின்ற இச்சிறந்தவான் சுடரே உன்னை எண்ணுகோல் சேர்வதுவே. நம்மாழ்வாருடைய ஆச்சரியமான பாசுரம். நீ பிறந்தாயின்னு கேள்விப்பட்டா உருகிறேன், நீ வளர்ந்தாயென்னால் இடிஞ்சே போயிடுறேன். பிறந்தவாறும் வளர்ந்தவாறும் பெரிய பாரதம் கை செய்தாய், கீதை உபதேசித்தாய், 16,000 பெண்களை கல்யாணம் பண்ணிக்கொள்ளாய். இது ஒவ்வொன்றும் கேட்க கேட்க கோவர்தனோத்தரணம் பண்ணினியாமே, ரெண்டு மருத மரங்களுக்கு நடுவே போனாயாமே. இதோ ஒரு மரம் பார்க்கிறீள், இந்த பக்கம் ஒரு மரம் பார்க்கிறீள், ரெண்டு மருத மரம். இந்த மருத மரங்களுக்கு நடுவிலே தன் உரலை உருட்டி கொண்டு கண்ணன் சென்னாய், போனாய் மாமருதின் நடுவே என் பொல்லாமணியே, தேனே இன்னமுதே என்னென்னே சில கூத்து சொல்ல. என்ன ஆழ்வாருடைய பாசுரம். தான் யசோதை கையால் கட்டுப்பட்டார், உரலோடு சேர்த்து கட்டுப்பட்டு இழுத்துன்னு போகிறார் உரலே. உரல் அப்படி நின்றுட்டு இருந்தது, சாஞ்சு கொடுத்து ரெண்டு மரங்களுக்கு நடுவே போனால் மரத்தை சிக்கி அதை பிடிச்சி இழுக்க மரம் வேரோடு படிச்சின்னு விழுந்து கட கட கடான்னு பெரிய சத்தத்தோடு விழுந்தது. ரெண்டு பேருக்கு சாப விமோச்சனமே கிடச்சி கொடுத்தேன். அப்போ நீ பிறந்தாய் நினைத்தாலோ வளர்ந்தாய் நினைத்தாலோ எத்தனை லாபம் பார். ஒருத்தி மகனாய் பிறந்து ஒருத்தி மகனாய் ஒழித்து வளர தரிக்கிலானாகி தான் தீங்கு நினைந்த கருத்தை பிழைப்பித்து கஞ்சன் வயிற்றில் நெருப்பென் நின்ற நெடுமாலே, கம்சனுடைய வயிற்றில் நெருப்பு போல நின்றவரே. அவனோ இவருக்கு தீங்கு நினைந்தான், தீயபுந்தி கஞ்சன்னு சொல்லுவார்கள். அடித்தா கூட கண்ணன் மன்னிச்சிருவார், வாயால் ஏசினா கூட மன்னிச்சிருவார். மனதால் தப்பு நினைக்கிறானா, அப்படியே மனசை தொடாவி தொடாவி பார்ப்பாராம். ஏதானு துளி ஈரப்பசை இருந்தது மன்னிச்சிருவார். அந்த துளியும் ஈரப்பசை இல்லை அப்போ தான் தண்டனை கொடுக்குறார். தான் தீங்கு நினைந்த தீங்கை செய்த தீங்கை சொன்ன மன்னிச்சிருவார், தீங்கை நினைந்தால் அப்போ தான் ஆபத்து. அதனால் கையால் அபச்சாரப்படுறதை விட வாக்கால் அபச்சாரப்படுறதை விட நெஞ்சால் அபச்சாரப்படுறது. ஏன்னா பொதுவாக மற்றது தான் வெளியே தெரிஞ்சிடும். பேசினோம்னா தப்பு பேசுகிறோம் கண்டுபிடிச்சிருவா, அடித்தா கண்டுபிடிச்சிருவா. மனசார ஒருத்தர் கெட்டு போனோம் நினச்சா யாரும் கண்டே பிடிக்க முடியாது. அதனால தான் பெருமாள் அதைத்தான் பெரிய பாபங்கிறார். இந்த குடும்பம் அழிஞ்சு போயிடணும், இவர் விளங்கக்கூடாது, இவர் ஒழுங்காக இருக்கக்கூடாது, இது ஒன்றுமே இருக்கக்கூடாது. அனைவரும் நன்னார்க்கணும் நன்னார்க்கணும் நினைக்கணும். அப்படி நினைக்கல கம்சன். தான் தீங்கு நினைந்த கருத்தை பிழைப்பித்து கஞ்சன் வயிற்றில் நெருப்பென் நின்ற நெடுமாலே, அந்த கம்சனுடைய வயிற்றிலே நெருப்பு போல நின்றார். அவனை அழித்தார், மாடமீமிசை கஞ்சனை குஞ்சு பிடித்தெடுத்தார். வாசல்ல குவலையா பீடம்ங்கிற யானையை வச்சிருந்தான், கொம்பமுறித்தார், அனாயாசமாக அழிச்சுட்டார். அடுத்தது முஷ்டிக்க சாணூரர்கள்ங்கிற மல்லர்கள் நின்று கொண்டிருந்தார்கள், அழித்து விட்டார். அடுத்தது கம்சனே இருந்தான், மேல் மாடியிலேருந்து அவனை பிடிச்சி கீழே இழுத்து அவன் மேல் அமர்ந்து அவனே முடிந்து போனான். விற்பெரு விழவும் கஞ்சனும் மல்லமும் வேழமும் பாகமும் வீழச் சத்தவன் தன்னை புறமெறி செய்த சிவனுரு துயர்களை தேவை. திருமங்கையாழ்வார் பாசுரம். விற்பெரு விழவும் கஞ்சனும் மல்லும் வேழமும் பாகமும் வீழ, நம்மாழ்வார் சாதிக்கிறார், வார்கடா வருவி ஆனமாமலையின் மறுப்பிணை குபடிரு துருட்டி ஊர்கோள் தின்பாகன் உயிர் செகுத்து அரங்கில் மல்லரை செத்து போர்கடா அரசர் புறக்கிட மாடமீமிசை கஞ்சனை தகர்த்தான் சீர்கோள் சித்தாயன் திருச்செங்குன்னூரில் திருச்சித்தாரெங்கள் செல்சார்வேனு போஷம். திருச்செங்குன்னூர் திருச்சித்தாறு ரொம்ப அற்புதமான க்ஷேத்திரம், மலையாள க்ஷேத்திரம். இப்போ சமீபத்திலே எல்லாரும் மாசி மாதம் புனர்வசு நட்சத்திரம், குலசேகராழ்வாருடைய திருநக்ஷத்திரம், அதை ஒட்டி மலையாள திபதேசம் முழுக்க யாத்திரை போகிறதா இருக்கும்.
வடக்கேந்து ஆரம்பித்து, அதாவது திருவித்துவக்கோடு, திருநாவாய், திருமூழிக்களம், திருக்காட்கரை, திருவஞ்சிக்களம், ஆழ்வார் அவதார ஸ்தலம், குலசேகர ஆழ்வார் அவதார உற்சவம், பக்கத்தில் குருவாயூர், அப்புறம் திருவல்லவாள், திருவாரன் விளை, அதை போல் சுற்றி இருக்கிற அந்த க்ஷேத்திரம், திருவனந்தபுரம், திருவட்டாறு, திருவன்பரிசாரம், திருச்செங்குன்னூர், குட்டநாட்டு திருப்புலியூர், எத்தனை திவதேசங்கள், அதெல்லாத்தையும் ஒரு அஞ்சு நாளில் போய் சேவிச்சுட்டு வருவோம் என்கிற ஆசையோர் யார் வேணால் நீங்கள் கலந்துக்கலாம், தாராளமாக கலந்துக்கலாம். அதை பற்றி இப்போ சொல்ல வந்தேன். வார்கடாவருவி பதிகத்திலே நம்மாழ்வார் பாடியிருக்கார், இந்த பெருமான் தான் மாடமீமிசை கஞ்சனை தகர்த்தார், கம்சனை முடித்தார். அதை ஆண்டாள் பாடும்போது, கருத்தை பிழைப்பித்து கஞ்சன் வையத்தில் நெருப்பென்ற நின்ற நெடுமாலே உன்னை அறுத்தித்து வந்தோம், நெருப்பு போல நின்றீர். 10 வருஷத்துக்கு அப்புறம்தான் இன்னைக்கு மதுரைக்கு திரும்பி வந்திருக்கார். கோகுலத்திலேருந்து மதுரைக்கு சென்றார், மதுரையிலேருந்து கோகுலத்துக்கு போனார், இப்போ கோகுலத்திலேருந்து மதுரைக்கு திரும்பி வந்திருக்கார். தாய் தகப்பனாரை பார்த்து 10 வருஷம் ஆயிடுத்து. நெடுமால் அவர்களை உள்ளத்தில் மறக்காமல் வச்சுருக்காராம். ஓடிப்போய் அவர்கள் காலில் விழுந்தார். உடனே தெய்வ தேவகி வசுதேவர் அவர் எடுத்து உச்சி முகர்ந்து பார்த்து அணைத்து கொண்டனர். குழந்தையை பார்த்து, எவ்வளவு நாளாகுது கண்ணாணி, யசோதைக்கு எல்லா சேட்டித்தத்தையும் காட்டினியாமே, அங்கே பண்ணதெல்லாத்தையும் இப்போ எனக்கு இன்னொரு தரம் காட்ட முடியுமா? காணுமாறி நீ உண்டனில் அருளே, நான் அதை பார்க்க முடியுமா? நீ பால் குடித்தாயாமே, மண்ணை அலைந்தாயாமே, தொட்டிலில் தூங்கினாயாமே, வெண்ணை திருடினாயாமே, யசோத கையால் உரலோடு சேர்த்து கட்டப்பட்டு அடிபட்டாயாமே, மொத்தத்தையும் நான் பார்க்கணும். ஆனால் இதெல்லாத்தையும் நான் இழந்து போயிட்டேன் இல்லையா, அதனால தான் உங்கள்கிட்ட பிரார்த்திக்கிறேன்னா, திரும்ப ஒரு தரம் எல்லா சேட்டிதத்தையும் கண்ணன் காட்ட தேவிக்கு கண்டாள்னு ஆச்சரியமான சரித்திரம். அதான் நெடுமாலே உன்னை அறுத்தித்து வந்தோம், உங்களிடத்தில் வேற ஒன்றும் நாங்கள் பிரார்த்தித்து வரல, உன்னிடத்தில் உன்னையே பிரார்த்தித்து வந்தோம், உன்னை அறுத்தித்து வந்தோம், பறை திருதியாகில் கைங்கிரத்தை கொடுத்தாயானால் திருத்தக்க செல்வமும் சேவகமும் யாம் பாடி பெரிய பிராட்டியார் மகாலட்சுமி போன்ற சொத்து சேவகம், உன்னுடைய வீர தீர பராக்கிரமங்கள் அது அத்தனையும் நாங்கள் பாடணும், உன்னுடைய புகழ் பாடணும், கீர்த்திமை பாடப்போக வேண்டும். அப்போ உன்னுடைய திருத்தக்க செல்வமும் சேவகமும் யாம் பாடி வருத்தம் தீரணும், அனிஷ்டமெல்லாம் தொலையணும், மகிழணும், இஷ்டமெல்லாம் கிடைக்கணும், அனிஷ்டத்தை தொலைத்து இஷ்டத்தையே கொடுப்பாய் என்று பிரார்த்தித்தது 25வது பாசுரம். ஸ்ரீ கிருஷ்ணனுடைய பிறப்பையும் வளர்ப்பையும் யார் நினைத்தாலும் அதுவே கடைசி ஜென்மன் என்று கீதையை சொல்கிறது. ஜென்ம கர்மச்ச மேதிவ்யம் ஏவம் யோவேத்தி தத்துவதா தியக்துவாதேகம் புனர்ஜென்மனை இது மாமேதி சொர்ஜுன, தேகத்தை விடுகிறான் மீண்டும் பிறப்பதே இல்லை. அந்த பிறவாமையை கண்ணன் நம் அனைவருக்கும் இந்த உருத்தி மகனாய் பாசுர நன்னாளில் அருளட்டும் என்று பிரார்த்தித்துக் கொள்வோம். இனி கடைசி 5 பாசுரங்களுக்கு காத்திருப்போம். ஒரு அறிவிப்பு, மலையாள திவ்ய தேசங்கள் 13க்கும் குருவாயூருக்கும் யாத்திரை செல்வதாக உள்ளோம். பிப்ரவரி 24, 2018 மாலை புறப்பட்டு 25, 26, 27, 28 மார்ச் 1 ஆகிய 5 நாட்கள் திவ்ய தேசங்களை சேவித்து மார்ச் 2ஆம் தேதி காலை திரும்ப வந்து சேர்கிறோம். இந்த யாத்திரையில் கலந்து கொள்ள விருப்பமுள்ளோர் கீழ்கண்ட தொலைபேசியை தொடர்பு கொள்ளலாம். 0442499-2728. மலையாள திவ்யதேச யாத்திரையில் கலந்து கொண்டு உபன்யாசங்களையும் பெருமாளையும் அனுபவிக்க வேண்டுகிறேன். அன்பான ஜெயா டிவி நேயர்களுக்கு இனிய காலை வணக்கம். மாணிக்க வாசகர் அருளிய திருப்பள்ளி எழுச்சி 5ஆம் பாடல். பூதங்கள் தோறும் நின்றாயனின் அல்லால் போக்கிலன் வரவிலன் என நினை புலவோர் கீதங்கள் பாடுதல் ஆடுதல் அல்லால் கேட்டறியோம் உனை கண்டறிவாரை சீதங்கொள்வயல் திருப்பெருந்துறை மன்னா சிந்தனைக்கும் அறியாய் எங்கள் முன்வந்து ஏதங்கள் அறுத்தெம்மை ஆண்டருள் புரியும் எம்பெருமான் பள்ளி எழுந்தருளாயே என்பது 5வது பாசுரம். இறைவன் எம்பெருமான் பஞ்சபூதங்களின் வடிவில் திகழ்கின்றான். பூதங்கள் தோறும் நின்றாயனின் பஞ்சபூதங்களின் வடிவாக 5 தலங்களில் காட்சியளிக்கின்றார். பஞ்சபூதங்கள் எவை? நிலம், நீர், தீ, காற்று, ஆகாயம், இவையே பஞ்சபூதங்கள்.
நிலம் வடிவாக காஞ்சிபுரத்தில் காட்சியளிக்கின்றார். நீர் வடிவாக திருவானைக்காவலில் காட்சியளிக்கின்றார். காற்று வடிவாக காலகத்தியில் காட்சியளிக்கின்றார். தீ வடிவாக திருவண்ணாமலையில் காட்சியளிக்கின்றார். ஆகாய வடிவாக தில்லையில் காட்சியளிக்கின்றார். இப்படி பஞ்ச பூதங்களின் வடிவாக காட்சியளிப்பவரே அல்லாமல் போக்கிலன் வரவிலன் என நினைப்புலவோர், தோற்றமோ முடிவோ இல்லாதவன், ஆதியும் அந்தமும் இல்லா அருப்பெரும் ஜோதியானவன் என்று இதனை புலவர்கள் பாட கேட்டிருக்கிறோம். ஆனால் உன்னை கண்டதில்லை என்று எவரும் சொல்லி இதுவரை நாங்கள் கேட்டதில்லை. சிவபெருமானை அறியாதவர்கள் எவருமே இந்த உலகத்தில் இல்லை. போக்கிலன் பரவிலன் எனினை புலவோர் கீதங்கள் பாடுதல் ஆடுதல் அல்லால், தோற்றமோ நீக்கமோ இல்லாதவன் இறைவன். சிவபெருமானுக்கு தாயார் தந்தையார். ஒரு சமயம் பர்வதராஜன் தனது மகள் பர்வத புத்திரியை சிவபெருமானுக்கு மனம் முடிக்க கைலாய மலையில் கூடுகின்றார். திருமணத்துக்கு சிவபெருமான் சார்பில் பூதங்கணங்கள் மட்டுமே வந்திருக்கின்றன. பர்வதராஜனுக்கோ தேவாதி தேவர்கள் முப்பெரும் தேவர்கள் அனைவரும் கூடியிருக்கின்றனர். பர்வதராஜன் மணவிழாவில் தன் மகளை பற்றி அறிமுகப்படுத்தும் போது தன்னுடைய குலப்பெருமைகளையெல்லாம், தான் இன்னார், தான் இந்த வழியில் வந்தவன், என்னுடைய பாட்டன் முப்பாட்டன் ஆகியோர் இந்த பரம்பரையை சேர்ந்தவர்கள் என்று தன்னுடைய குலப்பெருமையை மிக அழகாக எடுத்து எம்புகின்றான். அடுத்ததாக மணமகனை பற்றி அறிமுகப்படுத்த வேண்டும். யார் வந்து மணமகனை அறிமுகப்படுத்தப் போகிறார்கள் என்று காத்து கொண்டிருக்கிறான் பர்வதராஜன். ஒருவரும் வரவே இல்லை. என்ன இது, சிவபெருமானின் தாயார் தந்தையார்? ஒருவேளை தாழ்ந்த குலத்தை சார்ந்தவரோ, தந்தையும் தாயும் பெயர் தெரியாதவரோ என்று குழப்பத்தில் பர்வதராஜன் இருக்கும்போது நாரதர் தன்னுடைய வீணையில் ஒற்றை கம்பியை மட்டும் வைத்து கொண்டு டொயங் 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 என்று இசை மீட்டுகின்றார். இசையல்லாது வெறும் சப்தத்தை மட்டும் மீட்டுகின்றார். இதனால் கோபமுற்ற எரிச்சலுற்ற அந்த பர்வதராஜன், என்ன நாரதரே, மணமகனை அறிமுகப்படுத்த யாருமே வரவில்லையே, நானே மனக்குழப்பத்தில் இருக்கும்போது நீ என்னவோ ஒரு ஒற்றை கம்பியில் நாதம் என்ற பெயரில் ஏதோ ஓசை எழுப்புகின்றாயே என்று கேட்கின்றார். அதற்கு நாரதர், எம்பெருமான் சுயம்புவாக தோன்றியவர், தாயும் இலி தந்தையும் இலி, பிறவாயாக்கை பெரியோனவர் என்று கூறுகின்றார். இந்த பிரபஞ்சம் உருவாவதற்கு முன்னால் உண்டானது ஓசை மட்டும்தான். அதனால்தான் அதை குறிப்பதற்காக நான் இந்த வீணையில் நாதத்துக்கு பதிலாக ஓசையை மட்டுமே எழுப்பினேன் என்கின்றார். இப்போது புரிகின்றதா, எம்பெருமான் சுயம்புவாக தோன்றினார் என்பது? தந்தையும் தாயுமாயிருக்கும் சிவபெருமான் யாருடைய வயிற்றிலும் பிறக்கவில்லை. பிறவா யாக்கை பெரியோர், அதைத்தான் புலவர்கள் தங்களின் பாடல்களில் பாடி அதில் பரவசப்பட்டு ஆடுகின்றனர். இவற்றை நாங்கள் கண்டிருக்கிறோம். கீதங்கள் பாட ஆட நாங்கள் கண்டிருக்கிறோம், கேட்டிருக்கிறோம். ஆனால் உன்னை அறியாதவர்கள் என்று இதுவரை யாரையுமே நாங்கள் கண்டதும் இல்லை, கேட்டதும் இல்லை என்கின்றார். அன்பு சிவன் என்று இரண்டென்பார் அறிவிலார். அன்பே சிவமானது யாரும் அறிகிறார். அன்பே சிவமானது யாரும் அறிந்த பின் அன்பே சிவமயமாய் அமர்ந்திருந்தாரே என்பார் திருமூலர். கீதங்கள் பாடுதல் ஆடுதல் அல்லால் கேட்டறியோம் உனை கண்டறியாரே, உன்னை தெரியாது என்று யாருமே சொல்ல நாங்கள் கேட்டதே இல்லை. சீதம் கொள் வயல், சீதம் என்றால் குளிர்ச்சி என்று பெயர். சீதம், இதிலிருந்துதான் சீதளம் என்ற வார்த்தையும் வந்தது. சீதம் கொள் வயல் திருப்பெருந்துறை மன்னா, குளிர்ச்சியான வயல்களால் சூழப்பட்ட இந்த திருப்பெருந்துறைக்கு அரசே, சிந்தனைக்கும் அறியாய், உன்னை அறிவினால் அடைய வேண்டுமென்றால் நீ அதற்கு அப்பாற்பட்டவன். சிந்தனைக்கு அறியாய், எங்கள் முன் வந்து ஏதங்கள் அறுத்து எம்மை ஆண்டொருள் புரியும் எம்பெருமான் பள்ளி எழுந்தருளாயே. சிந்தனைக்கு அறியாய், அறிவினால் அறிய ஒன்னா அண்ணாமலையான். ஆனால் அன்பென்ற பிடிக்குள் அகப்படக்கூடியவன், அன்பென்ற பிடிக்குள் அகப்பட்ட மலையே உன்னை சிக்கன பிடித்தேன் என்கிறார் மாணிக்கவாசகர். அன்பினால் நாம் இறைவனை அடைய முடியும். அகந்தையால் ஆணவத்தால் அறிவால் நான் இறைவனை கண்டுவிடுவேன் என்றால் அது ஒருவருக்கும் சாத்தியமே இல்லை. அதனால்தான் சிந்தனைக்கு அறியாய் என்கிறார். எங்கள் முன் வந்து, எங்கள் கண்முன்னே வந்து ஏதங்கள் அறுத்தெம்மை, எங்களுடைய பாவங்களை குற்றங்களை குறைகளையெல்லாம் நீக்கி எங்களை ஆட்கொள்ள வேண்டும். ஒரு கொள்ளன்
தன்னுடைய பட்டறையில் இரும்பை எப்படி அடித்து அடித்து வளைக்கின்றானோ அதே போல பொற்கொள்ளன் பொன்னை எப்படி நெருப்பில் இட்டு உருக்கி அடித்து வளைத்து அழகான ஆபரணங்களாக மாற்றுகின்றானோ அதே போல எங்களிடம் இருக்கின்ற குறைகளை குற்றங்களை பாவங்களையெல்லாம் கலைந்து எங்களையும் நீங்கள் ஆட்கொள்ள வேண்டும் என்று கேட்கின்றார். ஏதங்கள் அறுத்தம்மை ஆண்டொருள் புரியும் எம்பெருமான் பள்ளி எழுந்தருளாயே என்று வேண்டுகின்றார் மாணிக்கவாசகர். இந்த உலகம் பஞ்சபூதங்களால் ஆனது. இந்த உலகத்தைப் போலவே நம்முடைய உடலும் பஞ்சபூதங்களை உள் அடக்கியதுதான். நிலம், அதுதான் நம் உடல். நீர், நாக்கு. ஏதாவது சுவையான பொருள்களை அல்லது மனம் விரும்பிய பொருள்களை நாம் பார்க்கும்போது நம்மை அறியாமலேயே நம் நாவில் நீர் ஊறுகிறதல்லவா? ஆகவே நீரை குறிப்பதாக நா இங்கு இருக்கின்றது. நா என்றால் நாக்கு. நிலம் உடல், நீர் நாக்கு. நிலம் நீர் தீ. தீ, தீயை குறிக்கக்கூடியவை கண்கள். தீ என நோக்கினான், கோபமாக பார்க்கும்போது அழலென நோக்கினான் என்று சொல்லுகின்றோம். அப்போது கண்கள் தீயை குறிக்கின்றன. நிலம் நீ தீ. காற்று, காற்றை குறிப்பது மூக்கு. சுவாசம், சுவாசம் இருந்தால்தான் நாம் உயிரோடு இருக்கின்றோம் என்று பொருள். ஆகவே காற்றின் அடையாளமாக மூக்கை குறிக்கின்றோம். ஆகாயம், காது. ஆக பஞ்சபூதங்களையும் அடக்கியதாக நம்முடைய உடல் திகழ்கின்றது. மீண்டும் ஒருமுறை பாடலை பார்ப்போம். பூதங்கள் தோறும் நின்றாயனின் அல்லால் போக்கிலன் வரவிலன் என நினை புலவோர் கீதங்கள் பாடுதல் ஆடுதல் அல்லால் கேட்டறியோம் உனை கண்டறியாரை. சீதங்கொள் வயல் திருப்பெருந்துறை உரை மன்னா சிந்தனைக்கு அறியாய் எங்கள் முன் வந்து ஏதங்கள் அறுத்தெம்மை ஆண்டருள் புரியும் எம்பெருமான் பள்ளி எழுந்தருளாயே. திருப்பெருந்துறை பற்றி ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு தகவல்களாக பார்த்து கொண்டே வருகின்றோம். நீங்கள் அறிந்ததுதான், இங்குள்ள சுவாமிக்கு இன்னும் ஒரு பெயர் உண்டு, குதிரை சாமி. பெயரே வித்தியாசமாக இருக்கின்றதல்லவா? மாணிக்க வாசகருக்காக நரிகளையெல்லாம் பரிகளாக்கி எம்பெருமான் அழைத்து வந்தார். அதனை குறிக்கும் பொருட்டு குதிரையின் மீது குதிரை வீரனாக அமர்ந்த தோற்றத்தில் குடுமி முண்டாசு கைகளில் கத்தியோடு இறைவன் காட்சியளிக்கின்றார். அந்த குதிரைக்கு கீழே சில நரிகளும் இருக்கும். அதனால் இறைவனுக்கு அஸ்வநாதர் என்ற மற்றொரு பெயரும் இருக்கின்றது. நாளை வேறொரு தகவலுடன் அடுத்த பாசுரத்தில் உங்களை சந்திக்கிறேன். ஓம் நமஃ சிவாய.